அண்மை செய்தி, திருவள்ளூர் மாவட்டம் விளாங்காடு ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் 4 நாட்களாக குடிநீருக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதுபற்றிய அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இதுபற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். பார்த்திபன், எந்த மாவட்டத்தில் தற்போது பொதுமக்கள் குடிநீர் பிரச்சினைக்காக கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக உமா, தற்போது நம்ம குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள மாவட்டமானது இந்த திருவள்ளூர் மாவட்டம் மாதவாகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த விளாங்காடு ஊராட்சி பகுதிகளான இந்த தர்காஸ் பகுதிகளை கடந்த 4 நாட்களாக குடிநீர் வராததால் கடும் அவதியடைந்திருக்கின்றன. இந்த பொதுமக்கள் நமக்கு புகாராக தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் மாதவாகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாதவாகம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சுதர்சம் அவர்கள் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வாசிகளிடம் வந்து பலமுறை இந்த மாதிரி குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாது என கூறிய நிலையில் தற்போது 4 நாட்களாக குடிநீர் பிரச்சனையானது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. தர்காஸ் குறிப்பாக இந்த விளாங்காடு ஊராட்சி மன்றம் உட்பட்ட இந்த தர்காஸ் பகுதிகளில் கிட்டத்தட்ட 500 குடித்து வாசிகள் வசித்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஊராட்சி மன்றம் சார்பாக குழாய் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில 4 நாட்களாக குழாய் மூலம் குடிநீர் வராததால் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் நீண்ட தூரம் சென்று கிணற்றில் தண்ணீர் எடுத்து வரக்கூடிய சூழ்நிலை தற்போது உருவாகி இருக்கிறது. அதையும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் சிலர் வீடியோ பதிவேட்டு முதலமைச்சர் பார்வைக்காக சமூக வலைதளங்களை வெளியிட்டு வருகின்றனர். இது ஒரு பரபரப்பாக பார்க்கப்படுகிற சூழ்நிலை. இது குறித்து ஊராட்சி மன்ற தலைவர்களும் கேட்டபொழுது குடிநீர் தொட்டியில் தண்ணீர் ஏற்றுவதற்கு மோட்டார் இயங்கவில்லை, இதனால் தான் தண்ணீர் ஏற்றவில்லை என்பது ஒரு பதிலாக ஊராட்சி மன்ற தலைவர் கூறுகிறார் என இந்த பகுதி மக்கள் தெரிய வருகிறது, கூறுகையில் நமக்கு தெரிய வருகிறது. இந்த சூழ்நிலையில இது குறித்து நாம் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ அவர்களிடம் சுதர்சனிடம் வந்த தொலைபேசி தொடர்பு கொண்டு கேட்டபொழுது உடனடியாக சரி செய்கிறேன் என்று நேற்று கூறிய நிலையில இன்றும் காலையில தொடர்பு கொண்டு கேட்டோம். இந்த நிலை அவர் தற்போது சரி செய்கிறேன் கூறியும் இதுவரை 4 நாட்களாகி தண்ணீர் தேவை இல்லாமல், குறிப்பாக அத்தியாவசிய தேவைகளுக்கு இங்க இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் இருக்கக்கூடிய சிறுவர்கள் பள்ளிக்கு செல்வதற்கு குளித்து விட்டு செல்வதற்கு சூழ்நிலை இல்லாமல் தற்போது தண்ணீர் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். தமிழக அரசு இதை கவனத்தில் வைத்து உடனடியாக திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் சட்டமன்ற தொகுதி விளாங்காடு ஊராட்சி பகுதிகளில் தண்ணீர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும். இந்த தர்காஸ் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் தண்ணீர் விநியோகிக்கப்பட வேண்டும் என்பது இவருடைய பிரதான கோரிக்கையாக இருக்குது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பார்த்தீங்க.